கொஞ்சம் நீதான் கேளு. ஏக்கு மரத்தை போல உடம்பு கார, வெளுத்த பால போல மனசு கார, வெட்டருவா மீச மேல எலுமிச்சா பழம் ஒன்னிக்கும் மக்களுக்கு அள்ளி தரும் தெற்கு சீம பாரியவன். மனத்தோட வீரத்தோட பாண்டவன் தாண்டா, இவன் சாதி மதம் பார்க்காத சமத்துவன் தாண்டா. தெற்கு சீம திருநெல்வேலி செவகாட்டு பூமியில ஒட்ட புள்ள மருதாயி பாயாடி நெஞ்சுக்குள்ள ஐத்தாம் வேலுவத்தான் சுராத்தான் விரும்புனா தாலியரு முன்ன கதை இங்கே மாறுச்ச. ஐயா கதை இங்கே மாறுச்ச. பத்துபட்டி மக்களுக்கு நல்லவனும் வல்லவன் தான் சீறி வரும் சிறுத்த கூட இவன நெருங்க பயந்துடுமே. கடுமலை 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 சொல்லு அருவாவேலு, கதை சொல்ல போற கொஞ்சம் நீதான் கேளு. அடியே காட்டுக்குள்ள குல தெய்வம் கருப்ப சாமிய வணங்கி வந்தான், பட்டி தொட்டி தனங்களுக்கு காக்கும் தெய்வமாயிருந்தான். ஆல மரத்தை போல முத்துராச குடும்பம் தான், வேறு விழுது போல இருந்தானே வேலு தான். ஐயா இருந்தானே வேலு தான். சட்டத்தோட வட்டத்தில குற்றவாளி படி நல்லவன் இங்க அருவா வேலாகி போனா. காடுமலை காடுமலை சொல்லு அருவா வேலு, கதை சொல்ல போற கொஞ்சம் நீதான் கேளு. வெரி சாரி வேலு, எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் முடியல. ஜனாதிபதிக்கு கூட கருணை மனு அனுப்பிச்சோம், கடைசி நேரத்தில் நிராகரிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், நாம என்ன பண்ண முடியும்? எல்லா விதி மனசை தேத்திக்க. நாளை காலையில உன்னை தூக்கில போட போறோம். God bless you. மிஸ்டர் பாண்டியன் சார், பாருங்க. எஸ் சார்.
நாளை காலையில நான் தயாரா இருப்பேன். இல்ல நிஜமா தான் கேக்குறேன், நாளைக்கு சாக போறோம் தெரிஞ்சு கூட உன்னால எப்படி? உலகத்துல மனுஷனுக்கு பொறப்பு எப்போன்னு மட்டும் தெரியும், தெரியணும். சாவு எப்ப வரும்னு தெரியாது, தெரியவும் கூடாது. ஆனா என் சாவு எப்ப வரும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதோட என் கடமையை முடிஞ்சு போச்சு. இருக்க போற கொஞ்ச நேரத்திலேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உன் தைரியம் யாருக்கு வராது? வேலையை கேட்க மறந்துட்டேன், உனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? இதுக்கும் சிரிப்பு தானே. வேலு, என் சர்வீஸ்ல ஒன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. யூ ஆர் எ டிஃபரண்ட் பர்சன். உனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? உனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? இனிமே தெரிஞ்ச தப்பு செய்யாத. வா. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உச்சி மாரியம்மன் கோயில் உரியடி திருவிழா நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. வருஷா வருஷம் இந்த ஊர்ல நடக்கிற திருவிழாவில உரியடி நிகழ்ச்சியில ஜெயிக்கிறவங்களுக்கு சங்கரன் கோயில் குத்தாலிங்க ஆசாரியார் பரிசு கொடுக்கிறது வழக்கம். இந்த வருஷம் உரியடி நிகழ்ச்சியில ஜெயிக்கிறவங்களுக்கு 1001 ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்கப்படும். இப்பொழுது அம்பை அண்ணாமலை அவர்கள் காட்சியில் இறங்கியிருக்கிறார். அற்புதமாக ஆடுகிறார். முறியடிப்பதில் வல்லவர் என்று சுற்று வட்டாரத்தில் பெயர் எடுத்தவர். அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். நிச்சயம் பரிசு இவருக்கு தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த நேரம் முடிந்துவிட்டதால் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டார். அடுத்தபடியாக சுரணையைச் சேர்ந்த ஆர்வ பாடி இப்பொழுது களத்தில் இறங்கி இருக்கிறார். அடித்துக் கொண்டிருக்கிறார். வெற்றிக்காக போராடுகிறார். எதிர்பாராதவாக இவரும் தோற்று விட்டார். ஆனா நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளைங்களா? வெளியில சொன்னா வெக்க கடிச்சா? ஏன்னா நீங்க அடிக்கிறதே
ஒரு பெரிய மனசா பார்த்த கேக்குற? இந்த ஊர்ல உரி அடிக்கிறதுக்கு சரியான ஆம்பை யாருமே இல்லையா? பேசுங்க பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. வாடி சொன்னீங்க, ஒழுங்க ஊர் போய் சேரமாட்டீங்க. சொல்லுங்க அண்ணாச்சி, என் மேல குத்த இருந்தா சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நல்லா நினைச்சு யோசனை பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்கயா, இந்த பொண்ணு மாதிரிதான் இருந்துச்சு, ஆனா இதுதான் சரியா தெரியலீங்களே. நல்லா பாத்து சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன்ல. அவங்க தான் பயப்படுறாங்க, அடி விழுக பொண்ணு. எங்களை அடிச்சது சத்தியமா இந்த பொண்ணு இல்ல. போங்க நீங்களா. சாச்சு
என்னல செலத்தற வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? நடக்குது. நல்லா குனிஞ்சு நிமித்த வேலை செய்ய, அப்பதான் உடம்பு ஒரு வாங்கத்துக்கு வரும். சரிக்கா. இல்ல கொட உனக்கு பிடிக்கிறியா எனக்கு பிடிக்கிறியா? என்ன வாய பாத்து நிக்க, போய் மோட்டார போடல. சரிக்கா. என்ன மதாயி, அத்தா வீட்டு தோட்டத்த மேய்பார்வை பார்க்க வந்துட்டியாக்கோ? வாங்குற சம்பளத்துக்கு எல்லாரும் மஞ்சகம் இல்லாம வேலை செய்யறீங்களான்னு பாக்க வந்தேன். ஆகட்டும், சுறுசுப்பா. செல்லத்தாய்க்கா, ஒரு பாட்டு கேட்டு பாடுனீங்கன்னா வேலை செய்யற அலுப்பு தெரியாம இருக்கும்ல? நான் என்ன அத்தா பாடுறது? காடு வா வாங்குது, வீடு போங்குது. அடியே கொண்டதாயி, நீயாச்சும் ஒரு பாட்டு பாடேண்டி. நான் பாட்டு பாடுறதா இருந்தா பக்கவாட்டியம் வேணும் மருதாயி. கரகாட தெரியாதவ, தலையில வைக்கிற கும்பம் சரியில்லைனாலாம் பக்கவாட்டியம் வேணாமா? பக்கவாட்டியம் சும்மா வேலையை பாருவ. ஓய் வாட்ட குச்சிங்களா, இங்க வாங்க. என்ன தாயி? எங்க போறீங்க? மருதமுத்து தலைவன் நடக்கிற திருவிழாவுல சோத்துக்காக வாசிக்க போறோம் தாய். சோத்துக்காக வாசிக்க போறீங்களா? அப்படியே கொஞ்சம் சேத்துல வாசிங்க, காசு தரேன். உங்க வாசிப்புல பயிர் எப்படி வளருதுன்னு பாக்கலாம். சேத்துல வச்சு பழகல தாயே. மட்டும் என்ன சேருதானே சோறு போடுது. ஒழுங்கா வாசிங்க, இல்லன்னா ஓடப்படுவீங்க. வாங்க பாடுறே. சந்தோஷமா வாசிங்க. நம்ம ஊர் அடி அடிங்கடா. அது மருதமுத்து நடத்துற திருவிழாக்கா ஊரே காத்து எடுக்குது. நீங்க என்னடானா வேலைக்காரர் சேர்த்துல இருக்க அருமா பண்ணீங்க. நான் சென்ஸ் போட
செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேக்குறான். அப்புறம் நீயும் தண்டனை கொடுக்க நினைச்சா என்னடா நியாயம்? ஐயா, இவ பத்து வருஷம் தானே தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். ஆனா என் தங்கச்சி ஆயுள் பூரா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கமே. அதுக்காக நீ அவனை கொல்லுவ, அப்புறம் அவன் மகன் உன்னை கொல்லுவான். இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு என்னடா அர்த்தம்? நம்ம சாதி சண்டை அழிஞ்சு போயிருந்தா சண்டை சச்சனை விட்டுட்டு சமாதானமா போங்களே. நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க ஐயா, இவனை பழிக்கு போய் வாங்கின தாயா என் வெறி அடங்கும். மாமா தான் சொல்றாருல்ல வேலு. இல்லம்மா, அவனால தாத்தா ஒருத்தன் கொலைய செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவனை மன்னிக்கிறவன் தான் மனுஷன். முடிவா என்னடா சொல்ற? நீங்க ஆயிரம் சொன்னாலும் அவன் சாவு எங்க இருந்தானுங்கய்யா? தங்கச்சி வெள்ள சேலை கட்டித்தாங்கிறதுக்காக நீ கத்திய தூக்கிட்டு அலையிற. இவனை கொண்டு விட்டு நீ தூக்குக்கு போயிட்டா ஓம் பொண்டாட்டி வெள்ள போனவரை கட்டணும். அதனால முதல்ல இவளை கொல்லுல. உன் தங்கச்சி இவ புருஷன் போனதுக்கு அப்புறம் நீ ஆதரவா இருப்பேன் தான் இவன் இந்த உசுரோட இருக்கா. இவளையும் கொல்லுல. இந்த காலத்துல குடியும் குடித்தனமா இருக்க வீட்டிலேயே ஒரு பொண்ணை கரை சேர்க்கிறது பெரிய விஷயம்டா. நாளைக்கு நீ கொலகாரம் ஆயிட்டா கொலகாரம் பண்ண இவன் கட்டுவான். இதையும் மீறி உன் கொலவெறி அடங்கலைனா செஞ்ச தப்புக்காக தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கானே இவனையும் கொல்றா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஏதோ புத்தி பேதலிச்சு இப்படி பண்ணிட்டேனுங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா. அநியாயம் அக்கிரமம் தலை தூக்கும் போதாண்ட ஆண்டவனை ஆயுதத்தை எடுப்பான். நீங்க ஆவுங்கிறதுக்கு ஆயுதத்தை எடுத்தா என்னடா அர்த்தம்? போங்கடா டே, போய் பொழப்ப பாருங்கடா. வீட்டு பக்கம் வா. என்ன எல்லாரும் திட்டினீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல, திட்டி மண்ண மாதிரி தூத்தன மாதிரி இருந்தது, அதான் திரும்ப வந்தேன். இல்லைங்கய்யா, அப்படி திட்டணும்னு தோணுச்சுன்னா
காரு தெரு விட்டு திரும்பவனே திட்டுங்க. அப்படி நல்லா இருக்கு. வண்டி ஏற ஒரு 50 லோடு கல் வேணுமா? காலையில போன் பண்ண அமுச்சு விட்டுருங்க. கையில அடிபட்டுருச்சு, மருத்துவ செலவு பணம் வேணும்னு கேக்குறது உரிமை. அதே பிச்சை கேக்குற மாதிரி கேக்குற. தம்பி 100 கொடுக்கட்டுமாப்பா? ஒரு 200 கொடுத்து விடுப்பா. சரி. அந்த வெடி வைக்கிற வந்துட்டானா? வந்துட்டான்ப்பா. ரொம்ப நன்றிங்கய்யா. உன் வயசு என்னாச்சு? 55. நல்ல, இந்த நாய் நாளைக்கு வேலையை விட்டு தூக்கி வீடு வந்தானா மேல இருந்து விட்டு விட்டு. இந்த வருஷம் எவ்வளவு லாபம் வரும் நினைக்கிறீங்கப்பா? எப்படி இருந்தாலும் ஒரு 10 லட்சம் வரும்ப்பா. அடுத்த வருஷம் 50 லட்சம் வரணுமாப்பா. அப்பா, நம்ம எடுத்த கல்குவாரியாலும் வர 10ஆம் தேதியோட முடியுது. முடிஞ்சிட்டு போட்டோமாப்பா. 10-15 வருஷமா நம்ம தான் வச்சு நடத்திட்டு இருக்கோம். நம்மள மாதிரி எவ்வளோ இடத்துல போறான்? அந்த புதுசாக வந்து கலெக்டர் தம்பி என்ன வீட்டில் வந்து பார்க்க சொல்லு. ஆகட்டும்பா, நான் வரேன். நீ தேக்குற தேயில சோப்போட சேர்ந்து கல்லும் தேஞ்சிட போது. வாங்கடி, ஓசையில மஞ்ச குளிக்கிற பொசக்கட்ட சிரிக்கீங்களா? மஞ்ச தேய்க்கணும் ஆசையா இருந்தா வரும்போது கொண்டாட வேண்டியதுதானே. வெய் வெய் இங்க சிலுத்துக்கிறிய. அடியே, என் மஞ்சள் எடுத்தது இல்லாம சிலுத்துக்கிறிய கேக்குற? முட்டன செவல வந்து போயிரும். தொட்ட பிள்ளையாச்சும் பாக்குறேன். அடியே அத்தை, நீயே வச்சுக்கிறியம்மா எல்லாத்தையும். ஆமா, உன் அத்தங்கிட்ட மஞ்ச கேட்டியே, அப்படியே கழுத்துக்கு ஒரு மஞ்ச கயிறு கட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? அவ அத்த எதுக்கு நின்னு கேட்கக்கூடிய தைரியம் அவளுக்கு எப்படி இருக்கு? அடியே, அடுத்த நிலை இறங்கி குளிக்கவே நடுங்குவா. யார பார்த்து என்ன கல்விடி கேக்குற? 7 வயசுல இந்த கலப்பாங்கள அத்த 7 ரவுண்ட் அடிச்சவ. இருந்து இந்த வந்துட்டேன், எனக்கு செருக்கு செருக்கா தண்ணியில முங்குற தைரியம் அவளுக்கு இருக்குது. பாத்துருவோமா? எவடியவா பாத்துருவோமா கேக்குறவாசகே? என்னக்கா நீ என்ற? நாங்க முங்குறோம். என்னன்னா காசு தெரியாக்கா? காசு என் தாத்த போறாலும் அவன் கொடுப்பா. 5 ரூபா என்னடி? அதான் பாண்டையா. சரி என்ற. சரி, ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 பள்ளி எடுத்துக்கு போமா? எங்கன ஒண்ணு ரெண்டு எண்ணிக்கிட்டு போடா. என்ன சொல்லுது? அருமை பேர பெரிய அழகரு. ஐயோ, இந்த நினைப்பு தான் பொறப்பாக்க எடுக்குது.
அந்த மீசக்காரருக்கு இந்த மூஞ்சிய புடிக்கலையா? நம்ம பயங்களே இப்படித்தான், தாய்கிட்ட பால் குடிக்கிறதுல இருந்து தாப்பங்கிட்ட பாலம் பிரிக்கிற வரைக்கும் சண்டைதான் போடுவானுங்க. ஏ இவங்களுக்கு ஆசை பார்த்தமே கிடையாதா? அட விவரம் கட்டவள, நம்ம பயக பொம்பளைக்கு பூ வாங்க பூக்கடையிலும் அல்வா வாங்க அல்வா கடையிலயும் நிக்க பாத்திருக்கியா? ஆடு வெட்டுற இடத்துலயும் அருவா திட்டுற இடத்துலயும் தான் நிப்பானுங்க. உள்ளுக்குள்ள பாசம் இருந்தாலும் வெளியில காட்ட தெரியாத கிறுக்கு பைகடி நம்ம பரம்பரை. ஆமா, உலாத்திர இல்லாத போல அத பரம்பரை. இந்த பரம்பரையில பிறந்ததான் பெரிய தப்பு. வழி வச்சிருக்கேன் பாருங்க. கதை தருமா மருதாயி? தாயி ஐயோ, நான் என்ன செய்யட்டும்? யாராவது வாங்கினேன், சீக்கிரமா வாங்கினேன். அதா என்னாச்சு? என்ன மருதாயி, சாக போறேன்னு கதை தெரிஞ்சுக்கிட்டம்மா. அம்மாடி மருதாயி, மருதாயி கலத்தவ மர்தாயி, எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துறாத. மர்தாயி, மர்தாயி, இந்த பாரு, நாத்தங்கிற சொன்னது வேடங்கிற தான் சொன்னேன். கிழவத்தனே மர்தாயி, எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்த அதுவும் கூட தான். கிழவத்தனே, கிழவத்தனம்மா, தள்ளுங்க தள்ளுங்க. இது பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் ஜல்லிக்கட்டு.
அட செஞ்ச கற்பவரு அதுக்காக அதுக்கொரு காலம் அதுக்கொரு நேரம் அமையனு அதுக்காக நான் முட்டி விட்டு மலர்ந்தது உங்களுக்கு இனி கெட்டி மேலும் கேட்க வேணும் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உட்காருங்க ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன முத்துமாண்டி சௌக்கியமா? நல்லா இருக்கேன் ஐயா. வீரசாமி வீட்டு கல்யாணத்துல தகராறு பண்ணிட்டு இருக்காருங்கய்யா. புத்துபாண்டி நல்ல நேரம் முடிச்சுக்கலாம். முதல்ல தாலி கட்ட சொல்லு, மத்த விஷயங்கள் அப்புறமா பேசிக்கலாம். இரியா, முதல்ல பேசிக்கலாம், அப்புறமா தாலி கட்டலாம். இப்ப நீ தாலி கட்ட போறியா இல்லையா? என்னையா பையனை மிரட்டி பாக்குறியா? இந்த ஊர்க்காரங்களுக்கு வாக்கு சுத்தமா இருக்கும் நினைச்சு இந்த ஊர்ல நான் பொண்ணு எடுக்க வந்த பாரு. என்ன சொல்லணுயா? நீங்க எல்லாம் ஒரு மனுஷன், உங்களுக்கு ஒரு ஊரு தூத்தறி. என்ன பிரச்சனை? அஞ்சு பவுன் தானே? சந்தோஷமா தாலி கட்டு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உட்காரு. கொஞ்ச நாளவே நம்ம ஊர் பஸ்ல நடந்துட்டு இருக்கு. தாயே வயிறார கஞ்சி கிடைக்கும். கல்குவாரியில 10 வருஷமா வேலை செய்யறேன். இங்க சம்பளத்தை கூட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்லையா? என் மக பேருகால செலவுக்காக வேண்டி ஒரு 200 ரூபாய் கடனாவது கொடுங்க ஐயா. ஏண்டா நாய, நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? இது என்ன பேங்கா நீ கேட்கும் போதெல்லாம் கொடுக்கறதுக்கு? அதுக்கு இல்லையா, இன்னைக்கு விக்கிற விலைவாசியில புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு ஐயா. எவன்டா உங்களை அதிகமா பிள்ளை பத்துக்க சொன்னது? மரியாதை இடத்த காலி பண்ணு. அப்படின்னா அந்த சம்பளம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிடுங்கய்யா. ஏண்டா டேய், உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? நீ எவ்வளவு கேக்குறியோ அதை விட ஜாஸ்தியா தரேன். வரஜா வா வா வா. ஐயோ அம்மா. ஏண்டா
ராசையா விசில் அடிக்கிற உங்க மாதிரி ஆளுங்களை சும்மா விட அறியாதீங்க. என்னையா அது வயசானவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? சம்பளம் கூட்டி கட்டுறதுக்கு அடிக்கிறாங்க. என்னையா அது அநியாயமா இருக்கு? வாங்க. அத கேட்க நீ யாருல? தம்பி என்னால உங்களுக்கு எதுக்கு தம்பி பிரச்சன? என்னல முறைக்கிற? நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. பாருங்க, உங்களோட சண்டை போட நான் வரல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. மரியாதை. எங்க கூலிக்கார அடிச்சா உனக்கு என்ன? அப்போ அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. கலப்பங்குளம் முத்துராச மருமக வேலையா? நான் முத்துராச மருமக. ஆமாங்கய்யா. மாமனு தப்பாத மருமக. ஏன் இப்படி தர்மநாயகம் பேசி கெட்டு போறானுங்க? ஏறுவான்ற? ஏற மாட்டாங்கய்யா. தேரத்தான் விட்டுருவீங்களா என்ன? தேரத்தான் விட்டுருவீங்களா என்ன? தம்பி இவன நாளைக்கு வேலை விட்டு தூக்கிறேன். இப்ப தூக்கு. சரிப்பா. நல்லா போடா. என்ன வேலை வேணும் காணும்? வருவான் வருவான். நீ சாப்பிடியா சித்தப்பே? வந்த உடனே கேளுங்க, மறந்துடாதீய. வரத்து 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 சித்தப்பா. என்னடா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் நேரத்தோட முடிச்சிட்டேன் மாமா. நெல்லெல்லாம் கொண்டு போய் ரைஸ் மில்ல இறக்கி வச்சுட்டேன். வா வா வந்து சாப்பிடு. என்ன மாமா எனக்காக காத்துக்கிட்டு? நீங்க சாப்பிட வேண்டியதானே. பரவாயில்ல உட்காரு. வேலையில மட்டும் அத்தனை சும்மா சொல்லக்கூடாது சித்தப்பு. எள்ளுன்னா என்னதான்? வரும்போது பாண்டியாபுரம் கல்குவாரி வழியா? ஆமா ஆமா மாமா, பாண்டியாபுரம் கல்குவாரி வழியா தான் வந்தேன். சாப்பிடுங்க. சாம்பார் வேணுமா? கேட்டு சொல்றேன் போடு. வெறும் சொத்தை எப்படி சாப்பிடுறது? குழம்பு ஊத்து. கலிகாலம் தகராறுல யாரோ ஒருத்த மண்டே உடைச்சுக்கிட்டு ஒரே ரத்தமா ஒழுகிக்கிட்டு ரோட்ல கிடந்தாலும் யாரும் தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லாம. அது எப்படி? நான் தானே மாமா அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு ரத்தம் எல்லாம் கொடுத்து காப்பாத்தி அவனை.
அது மாமா பாத்தியா சித்தப்பு, நான் அப்படியே சொன்னேன்ல, அத்தா ரத்தம் கொடுக்கற அளவுக்கு அங்க என்னமோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. இல்ல மாமா, கூலி பத்தலன்னு ஒரு வயசான ஆள் கேட்டதுக்காக ஆளவந்தர் பசங்க அவனை போட்டு அடிச்சாங்க. ஏன்னு கேக்கப்ப உன் அநியாயத்தை தட்டி கேட்க வேணாம்னு சொல்லல, அடிதடி வேண்டாம் தான் சொல்றேன். தட்டி கேட்டதா மாமா நியாயம் கிடைக்கும்? நியாயம் கிடைக்கும் உன்னுடைய முரட்டுத்தனம் தான் தீர்வுனா இந்த நாட்டுல முக்காவாசி பேர் செத்துருப்பாண்டா. பாவம், படிக்காத பையக பேசி தாண்டா திருத்தணும். இல்ல மாமா, இவனுங்க எல்லாம் பேசினா திருந்த மாட்டானு. ஏண்டா மாமன் தான் சொல்றான்ல, சரின்னு கேட்டு போயண்டா. கிளவே, என் கண்ணு முன்னால அணையா நடக்கும் போது நான் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சரியா, பாத்துக்கு நீ சும்மா இருக்க வேணாம், போய் எல்லாரையும் அடி போத. மாமன் எப்படி மருமனை வளர்த்திருக்கான்னு ஊரே என்ன காரி துப்பட்டும். ஐயா, கைய கழுவாதையா, சோறு சாப்பிட்டு போய்யா, நீ தூக்கி வளர்த்த பிள்ளை தானே, கோச்சு கதையா? அத இங்க சொல்லு. ஏண்டா இப்படி அடங்காத வயலா இருக்க, கோச்சுட்டு போறானடா. என்ன கழுவிதான் சொன்ன? உங்க ஆத்தா சாகும் போது உனக்கு 3 வயசு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரையிலும் உனக்கு ஆத்தாளுக்கு ஆத்தாளா இருந்து அப்பனுக்கு அப்பனா இருந்து உன்னை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்திருக்காண்டா. தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்றவ உன்னை கவனிப்பாளோ கவனிக்க மாட்டாளோன்னு இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே இருக்காண்டா. அவனையா இப்படி பேசிட்ட? ஆமா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்னடா தெரியாம? நீ என்ன சின்ன பிள்ளையா? மரட்டுத்தனத்தை விட்டு விட்டுருன்னு சொல்லிருக்கேன், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை சக்தி எனக்கு. என்ன மாமா பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டேன்? அந்த துடலிய பாவம் அடிச்சிட்டு இருந்தானுங்க, அதை கேக்கணும். சித்தப்பு, பாவம் அத்தான மன்னிச்சிருங்க, இல்லைன்னா அது அழுதுரும். ஒன்னாலதான் ஐயோ, அத்தான் மூஞ்சிய பாக்க இப்ப 1000 கண்ணாடி வேணும், அழுதுருச்சு. பாவம் கல்லுடைக்கிற தொழிலாளிங்க, அவங்க நலனுக்காக இதை நீங்க அவசியம் செய்யணும். நிச்சயமா செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நல்லது, நான் வர்றேன். வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாரும் நல்லா இருங்க, எழுந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆரம்பிக்கலாம் சார். 1969-70 தென்மலை கல்குவாரி ஏலத்தை தொழிலாளர் நலத்திற்காக இந்த வருடம் ஏல அடிப்படையில் விடாமல் முத்துராசா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பரிசீலனை செய்து இந்த குவாரியில் வேலை செய்து வரும் கூலி தொழிலாளர்களுக்கு குவாரியை குத்தகைக்கு விட அரசு முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு மருமகன் என் பசங்களை அடிக்கும் போது சின்ன பசங்க விளையாண்டுக்கிறாங்கன்னு நினைச்சேன், ஆனா நீ இன்னைக்கு என்ன நிஜமாவே அடிச்சிட்ட. நல்ல, நீ நல்லா இருப்பா. வாங்கடே. இந்த உலகத்துல தீர்ப்பு சொல்ல 1000 நாட்டம் இருக்கலாம், ஆனா தீர்வு சொல்ற ஒரே நாட்டாம நம்ம முத்துராஸ் ஐயா தான். அவருடைய நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையுமே வைக்க கூடாது. முத்துராசா பேரு சொன்னா உம்மாரே பொழியுமடா. முத்துராச வர்க்கம் என்று முக்கிரமும் பாடுங்கய்யா.
நீ இந்த பக்கம் அது ஒண்ணுமில்லப்பா. இவ்வளவு காலம் நீங்க எல்லாம் என்கிட்ட வேலை பார்த்தீங்க, முத்துராஸ் தயவால இன்னைக்கு முதலாளி ஆயிட்டீங்க. நாளைக்கு முத முதல்ல தொழில் ஆரம்பிக்க போறீங்கல்ல, அதான் புது துணி. உங்க பெரிய மனசுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. நான் என்னைக்குமே நல்லாதான்ப்பா இருப்பேன். அது என்னமோ தெரியலப்பா, எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆண்டம் ஒரு குறையும் வைக்கிறது இல்ல. என்னோட விருப்பம் எல்லாம் நீங்க சௌக்கியமா இருக்கணும், அதான். டே, துணியெல்லாம் அங்க வைங்க. இதை நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. என்னோட விருப்பம் எல்லாம் நாளைக்கு இந்த பூத்துணியை கட்டிக்கிட்டு நீ தொழில் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். நல்லது, நல்லா இருங்க. வாங்கப்பா. ஐயா, உங்களை எடுத்து தொழில் தொடங்க போறவங்களுக்கு புது துணிமணி எல்லாம் கொடுக்குறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நான் கொடுத்தது பூத்துணியில்தான், கோடி துணி.
எப்படி நடந்தது தெரியல மாமா. தம்பி ஐயா ஆக வேண்டியது பாருங்க. சரியா எடுத்து கொடு. வேண்டாங்க. பரவாயில்ல குடியில ஐயா பழக்கம் இல்லைங்க. ராத்திரி போட்ட தண்ணி விடியது வரைக்கும் வாய் நாறிக்கிட்டு இருக்கோம் பழக்கம் இல்லைன்றாம்ப குடி. ஐயா உங்களுக்கு முன்னாடி போய் பரவாயில்ல. எனக்காக எம்பிட்டு போய் காரியம் பண்ணிருக்க. ஊருக்குள்ள காய்ச்சதை குடிச்சா உடம்பு கெட்டு போயிருந்தா சீமா சாருக்கு வாங்க சொன்னேன். ஆனா நமக்கு இந்த கன்றாவில பழக்கம் இல்லையப்பா குடி. ஐயா உங்களுக்காக பரவாயில்ல குடியில ஐயா பழக்கம் சொன்ன பாரு கப்பு அடிச்சுட்டா ஊதி கொடு. கல்குவாரிக்கு வெடி வச்சோம்ல அதை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க ஐயா? அது எதிர்பாராம நடந்த விபத்து தான் பேசிக்கிறாங்க. இல்ல என்னைக்கா அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சுட்டா? எப்படிங்க தெரியும் நடந்த ரகசியம்? நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும் தானே தெரியும். என்ன சொன்ன ரகசியம்? நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும் தானே தெரியும். பாரு என்ன வலிக்குதா? இல்ல ரகசியம்ன்றது ஒருத்தருக்கு மட்டும் தெரியணும். ரெண்டு பேரும் தெரிஞ்சேன் பை அது ரகசியம் இல்ல அம்பலம். அதான் குத்திட்டேன் செத்துப்போ. தம்பி அப்பா இந்த நாயை தூக்கி ஆத்துல போட்டு சீக்கிரம் வாங்க. சரிப்பா மழை வர்ற மாதிரி காப்பாத்துற நல்ல தென்மலை கல்குவாரியில் நடந்த கோரமான வெடிவிபத்துக்கு ஆளவந்தார்தான் காரணம் என்று கூறிய சாட்சி ஏற்கனவே ஆளவந்தார்க்கு முன்விரோதியாக இருப்பதாலும் அன்றைய தேதியில் ஆளவந்தார் நெஞ்சுவலி காரணமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தார் என்று டாக்டர் சர்டிபிகேட் போலீஸ் விசாரணையில் அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதால் இந்த கோர்ட் ஆளவந்தாரை விடுதலை செய்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் முத்துராசா தாங்க. அவர் மட்டும் இந்த கேஸில் தலையிடாம இருந்திருந்தார்னா நமக்கு இவ்வளவு சிரமம் வந்திருக்காது சார். அப்பா முத்துராஸ் திரும்பவும் அந்த கேஸ மேல்கோர்ட்டுக்கு கொண்டு போறணும். என்ன சொன்ன? மேல்கோர்ட்டுக்கு போ போறணும். மேல்கோர்ட்டுக்கு தானே அனுப்பிடுவோம். ஜோசியரே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லும். இந்தா பாத்துறேன் மாமா. எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. ஏதோ நீங்க சொல்றீங்க உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு. எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது நடக்கணும். வயசாகுது இல்ல? எனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு மாமா? எனக்குடா. ஆமா இப்ப கல்யாணம் தான் யாருக்கு? மருதாவி வேலையோட மரப்பொண்ணு. அவ எப்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா. அவளுக்கு தான் கல்யாணத்தை எப்படி வச்சுக்கலாமா? என்னதான் உறவு முறையின் வார்த்தையில இருந்தாலும் உரிமைன்னு சொல்றதுக்கு கழுத்துல ஒண்ணு ஏறணும்ல. அப்படியே அந்த மீசிய கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. ஊருக்குள்ள எல்லா பைக்கும் பயப்படும். அவங்க மீச உங்களை என்ன செய்து? மீச வச்சவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல, மீச வைக்காதவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல. எங்க ஐத்தாங்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவங்க வெட்டருவா மீசதான். ஏத்தாவும் அத்தானுக்கு அந்த மீசிய காது வரணும் உனக்கு சொல்லு. இப்ப யாரு கேக்கா? ஏட்டு நீ ஒரு கூறுகட்ட ஆளியா? இப்ப அதான முக்கியம். ஜோசியரே ஒரு நல்ல தேதியா பார்த்து சொல்லு.
இருபத்தாறு இருபத்தேழு சனி கூடும் போது குரு உச்சம், சுக்கரன் நீச்சம், இருபத்தி ஒன்பது சந்திரன். அடுத்த மாசம் முப்பதாம் தேதி அமோகம் இருக்கு. அடுத்த மாசமா? யோசிக்கிறேன், நல்லா பாருங்க. நல்லா தாமா பாத்துட்டேன், பாத்துருவோம். பாத்துட்டா போச்சு, மாசத்துல ஒரு நாள் தானா இருக்கு, கொஞ்சம் கவனமா பாக்கணும், அவ்வளவுதான். வர்ற மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமை சிவமூர்த்தம், அன்னைக்கு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால போயா? யோ, தேதி கொஞ்சம் முன்னால போயா, நேரம் கலந்து தெரியாம. சீக்கிரம் பாருயா. சீக்கிரம் பாக்குறேன். சரி சரி, இந்த மாசம் இருபது, பதினேழு, பதினஞ்சு, பன்னெண்டு, பத்து, ஏன் ஆறாம் தேதி சூப்பரா இருக்க, அன்னைக்கு வச்சுக்கோங்க. ஏன் ஜோசியர, அடுத்த மாசம் தான் நல்ல முகூர்த்தம்னு சொன்னீங்க, இப்ப எப்படி சொல்லுதிய? என்ன செய்ய சொல்றேன், விதி விளையாடு இருக்கான். அன்னைக்கு ஆறாம் தேதி தான சுக்கிரன் யோகத்து மேல கட்டி மாறி பாயறான். ஓஹோ, அப்ப வர மாசம் ஆறாம் தேதி நல்ல முகூர்த்தங்கிறீங்க. அருமையான சுப முகூர்த்தம். ஐயா, பெரிய வீட்டு கல்யாணம், நாள் பத்தாதையா? இதுக்கு மேல தள்ள முடியாதம்மா, பிரச்சனை தெரியாம பேசாதே. யோகம் கத்தி முனையில நின்று ஆடின் இருக்கன், வர்ற ஆறாம் தேதி சுப முகூர்த்தம், அன்னைக்கு முடிச்சுக்கோங்க. ஏட்டு, பொண்ணு வீட்டு சார்பா நீங்களே தட்ட வாங்கிக்கங்க. இத நீங்க சொல்லுமாங்க, என்ன மாட சாமி, அர்த்தராத்திரியில மேலூர் காரவங்களும் கீழூர் காரவங்களும் இப்படி அடிதடியில இறங்கிருக்கீங்க, இத்தனை நாள் ஒத்துமையா தானே இருந்தீங்க? அண்ணாச்சி, இவ என் மூத்த பொண்ணு, ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற, பள்ளிக்கூடத்து பஸ்ல போன இவ கழுத்துல இந்த தரல பேர் திடீர்னு தாலி கட்டிவிட்டான். என்னதான் கேட்டா, நான் முறமாம அதுன்னு எதோ சொல்லுதான், இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பத்து பேர் வரானுங்க. இதுக்கு நீங்க தாங்க ஒரு நியாயத்தை சொல்லணும். யோ, அவன் முறப்பண்ணு கழுத்துல தானே தாலி கட்டலாம், இதுல என்ன தப்பு? யோ, என்னதான் உறவு முறையா இருந்தாலும் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்டினது தப்பு தாயா? யோ, நிறுத்தியா, பெருசா பேச வந்துட்டாரு, மாப்பிள்ளைக்கு குறைச்சல பேசாம பிள்ளைய பையனை சேர்த்து வைங்க. இத போய் பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க. என்ன அறிவிலாம பேசிக்கிட்டு, ஒரு சின்ன பொண்ணு கழுத்துல அவளுக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்டிருக்கான், அதை போய் ஞாபகப்படுத்தி பேசுறீங்க? அது இல்லைங்க, முறமாப்பிளே சொல்ல, இந்த காலத்துல போய் முறை அதுன்னு. ஏண்டா அப்படி செஞ்ச? அவன் முறை பொண்ணு, ரொம்ப படிச்சவா, நான் படிக்காதவன், படிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துட்டா நான் என்ன இழுச்சவாயினா? எங்க அப்பா தாலிய கட்ட சொன்னாரு, கட்டிட்டேன் தாலிய. தாய், இதுல உன்னோட முடிவு என்னமா? ஐயா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, மேல் படிப்பு படிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவன் கழுத்துல தாலி கட்டிருக்கிய, உனக்கு அறிவு இருக்காடா? டேய், பொண்ணதான் சொல்லுத, தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு புனிதமான அடையாளம், அதெல்லாம் ரெண்டு பேரோட மனசு ஒண்ணுபட்டு பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்க வேண்டிய சமாச்சாரம். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு பஸ்ல போகும்போது, தூங்கும் போது, சாப்பிடும் போதெல்லாம் தாலி கட்டிவிட்டீனா அது கல்யாணம் ஆயிடுவாடா? இவர் பேசுற பேச்ச பார்த்தா பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை கலட்ட சொல்லுவார போல் இருக்க. நான் கட்டின தாலியை எவனாவது கலட்ட சொன்னீங்க, இங்க பத்து தலை உருளாமா? யாரெல்லாம் விரட்டுறீங்க? உங்க பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவங்க இந்த கலப்பம் குளத்துக்கார கிடையாது. நீ யாருல குறுக்கு பேசுற? யாரோட ஏல ஓட நின்னுட்டு ஏன் கூட கலக்கப்படுவோம்? ஜாக்கிரதை வேலு, நீ கொஞ்சம் சும்மா இல்ல. மாமா, உங்களுக்கு பேச இல்ல இல்லன்னாச்சு, நானும் பாத்துட்டு இருக்கேன், உங்க முன்னாடி நின்னு பேச அருகதை இல்லாதவெல்லாம் உங்களை கை நீட்டி பேசிட்டு இருக்கான். இவனால சும்மா வரக்கூடாது. என்னடா பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? கலவடக்காரங்களை இருந்தாங்களா? அப்படி போயலாமா? அப்படி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்கடா. அண்டா, ஆளாளுக்கு பேசலாம் எப்படி? பஞ்சாயத்து பிரச்சனை தீக்கத்தாண்ட ஐயா வந்திருக்காரு, அதை விட்டு விட்டு சண்டை ஓட்டா என்ன அர்த்தம்? முதல்ல உங்க ஊருக்காரன் அமைதிப்படுத்துங்க, வெளியூருக்காரன் எகிரி பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இப்பவே அவர்கள் ஊரை விட்டு அனுப்புங்க, இல்ல உதவிடுவாருங்க. யார பார்த்தா உதவி? நம்மளே அடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் பாத்துருவோம். மரியாதையா இருக்காது.
குத்திட்டு அப்படியே போயிருப்ப. யார் குத்துனான்னு தெரியாம ஆவி அலைய கூடாது பாரு. அதான் சொல்லிட்டு போறேன், தர்மத்தை காப்பாத்துறதா நினைச்சு என்ன ஜெயிலுக்கு அமிச்சு, அந்த தர்மம் தான் இன்னைக்கு உன்னை சாகடிச்சிருச்சு. யாரு? மருமகனா? அறிவோட நடந்துங்கடா, நல்லா இரு. பாப்பா Ah!
சார் பட நேரத்தில் படிச்சுன்னா அப்புறம் நம்ம தான் சார் பழிச்சிடணும். யோ போய அடி அடி வேங்க கட்டி கிடக்கும் போது சுரநாய் கூட புலிதாண்டா.
பரம்பரையை விலைக்கு வாங்கிதான்டா பழக்கம். எவனு கோட்டு வாசல மிச்சம் கிடையாது. அப்பேற்பட்ட என்ன கையில விலங்கு போட்டு நடுத்துள்ள ஈத்துட்டு போய் மாம கோட்டு வாசல் ஏத்துறான்டா. அதுதான் நான் அவனை கொண்டேன், நான் அவனை கொலை பண்ணேன். அதுக்கு நீ என்ன கொல்லு வாழ வேண்டிய வயசுல என் மகளை கொண்டுட்டியடா பாவி. உன் மகனை மட்டும் இல்லடா, உன் குடும்பத்தையே கருவறுப்பேன். மேல இருக்க பிரச்சனை ஐடியா, அவனை நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறையா? சரியா செய்வையா? அது இந்த பொறுப்பு. இல்ல நீ உசோட இருக்க மாட்டேன். வேலை கோட்டு கொண்டு போய் நேராயிட்டு சங்கரங்கோயில இருந்து ஜீப்பை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? யோ இவனுக்கெல்லாம் எதுக்கியா ஜீப்பு? இவன் என்ன பெரிய அரசியல்வாதியா? நான் என் நட ரோட்டில் அடிச்சு இழுத்துட்டு போனாதான் மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கும். ஏழை ஆள வந்தார் எவ்வளவு பெரிய மனுஷன், அவன் மகனையே கொலை செஞ்சிட்டல்ல, என்ன சூழல உனக்கு? உன்னை சமாதியாக்க விட மாட்டோம்ல. என்ன முறைக்க எங்களை நாய் மாதிரி ஓட வச்சல்ல, உன்ன மாதிரி நாய்கள் எல்லாம் உசுரோட விட்டு வச்சிருக்கிறதே தப்புல. பிரபல தொழிலதிபர் மகன் படுகொலை, கொலையாளி வேலு போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். நீ எல்லாரும் ஆத்துல அஸ்திய கரைப்பாங்க, நீ எதிரவே கரைச்சிட்ட. என் தாத்தன் சொல்லுவா, பாம்ப முட்டையில கொல்லணும், புளிய குட்டியில கொல்லணும்னு. அந்த வேலு போல எப்படி கொல்ல நினைச்சிட்டு இருக்க? நீ சுட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டயா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. என்ன வேணும் நீயே கேள. ஐயா அந்த ப்ரமோஷன் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போயா? இதான் என் போலீஸ் புத்தின்றது. ஆ என்ன ப்ரமோஷன் போடலாத ப்ரமோஷன்? நீ பதவி உயர் கிடைச்சா என்ன சம்பாதிப்பியோ அதை மொத்தமாக கேட்டு வாங்கிட்டு போ. ஏ தம்பி எவ்வளோ கொடுக்கணும்ப்பா? எல்லாத்தையுமே கொடு அவனுக்கு. இந்தா வேலு செத்துட்டான்ல. ஐயா வேலுவை நாங்கள் தான் ஏன் பன்னெண்டு ரவுண்டு சுட்டோம். வச்சுக்க வச்சுக்க. சரி பணம் கிடைச்சதுன்னு சந்தோஷத்தில் சட்டை வந்து போட்டு வேலையை விட்டுறாத. சரிங்க. ஆ சட்டைக்கு தான் மரியாதை, உனக்கு இல்லை. வரட்டுமா? வாங்க. நல்லா இரு. என்னையா இது அநியாயமா இருக்கு? ஊருக்கே பாடுபட்ட முத்துராசாவும் போயிட்டாரு, பக்கப்பழமா இருந்த மருமகனையும் போலீஸ் சுட்டாங்களாம். பாமையா? ஆமையா, வேலுக்காகவே காத்து கிடந்த மருதாய் வாழ்க்கை வீணா போச்சையா? கருப்புசாமி, ஊரே இருட்டுல இருக்கு, நீ மட்டும் வெளிச்சத்துல இருக்கல்ல. உனக்கு என்ன, சின்ன வயசுல என்ன பெத்தவங்க செத்துட்டாக, மகளாய் எடுத்து வளர்த்த என் சித்தப்பவும் போயிட்டாரு, இப்ப எனக்கு ஆதரவா இருந்த அத்தானையும் பறிச்சுக்கிட்டு என்ன அனாதையா நிக்க வச்சுட்டியே. உனக்கு சந்தோஷம் தானே? ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் அதை பத்தி நீ ஏன் கவலைப்பட போற? உனக்கு வருஷம் வருஷம் கடா வெட்டி பொங்க வச்சதுக்கு நீ நல்ல பலனை கொடுத்துட்ட. போருங்கருப்பு சாமி போதும். யார்தான் செத்துருச்சுன்னு ஊரே சொல்லுது, நான் நம்ப மாட்டேன். அவர் உசுரே நான் தான். நான் முன்னால உசுரோட நிக்கும் போது அவர் எப்படி செத்துருக்க முடியும்? இல்ல நீ துடி கொண்ட தெய்வங்க உண்மைன்னா யார்தான் உசுரோட இருக்கணும்?
அல்லல் காத்தா. நீங்கள்லாம்? நாங்கள்லாம் இந்த காட்டுல வாழ்ற மலஜாதி ஜனங்க. விறகுக்கு போன என் மக பொன்னி ஆத்தங்கர ஓரத்துல காயம்பட்டு கிடந்த உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்தான். வருத்தப்படாதீங்க சாமி, நாங்கள்லாம் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உங்க மாமா முத்துராசா எங்களுக்கு ஏராளமா உதவி செஞ்சிருக்காங்க. அதனாலதான் நாங்கள்லாம் இன்னைக்கு ஊடும் வாசலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேணாம் சாமி, ரெண்டு நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கங்க. உடம்புல இருந்த குண்டுகளை எல்லாம் எடுத்துவிட்டு பச்சை வச்சு கட்டியிருக்கேன். சௌரியமான பிறகு அது வண்டியதை பாருங்க. பொன்னி, அந்த கஷாயத்தை எடுத்துக்குவா, சாமிக்கு கொடுப்போம். சாமி சாமிக்கு வேண்டியவங்க யாரோ நினைக்கிறாங்க போல. கடவுளே, இப்படி புலம்பும்படியா வச்சுட்டியே, இவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லுவேன் கருப்பசாமி? அல்லல் காத்தா முய்யாவு, அல்லல் காத்தா முய்யாவு, அல்லல் காத்தா முய்யாவு, அல்லல் காத்தா முய்யாவு. எங்க கூட்டத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா சாமிக்கு மது பொங்க வைப்போம். மது நல்லபடியா பொங்கிருச்சுன்னா நாங்க வேண்டிக்கிட்டதை சாமி ஏத்துக்கிச்சேன்னு அர்த்தம். இப்ப யாருக்காக இதெல்லாம் பண்றீங்க? உங்களுக்காக தான் சாமி செய்யறோம். குடிங்க சாமி. ஐயோ, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஐயோ, மது குடிக்கலன்னா தெய்வ குத்தம் ஆயிடும். சும்மா குடிங்க சாமி. தெய்வத்துக்காக இல்லைனாலும் உங்க அன்புக்காக தான் நான் நீ
அபிஷேகத்துக்கு போகப்படாது. உன் அத்தான் போன இடத்துக்கே போய் சேர்ந்துடி.
எஸ் எஸ் சங்கர்லிங்கத்தை வர சொல்லு சார். என்னையா ஆள வந்தார், உங்களை உடனே வந்து பார்க்க சொன்னார் சார். உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? நான் இங்க இருக்கிறது அவங்ககிட்ட சொல்லிட்டியா? ஆமா சார். ஆள வந்தார் ஒரு பெரிய கிரிமினல் ஆச்சு. எப்படி பாக்குறது? பாக்கலனாலும் சும்மா விட மாட்டான். என்ன பண்றது? லஞ்சம் வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்யா தெரியுது. ஐயா, உங்களை பார்க்க எஸ் ஐ சங்கரலிங்கம் வந்திருக்காரு. வணக்கங்கய்யா. இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சவங்க முன்னாடி வந்தா ஆயுஸ் நூறுன்னு சொல்லுவாங்க. நூறு ஆயுஸ் நல்லா இரு. ஐயா வந்து அது ஒண்ணும் இல்ல ஏசே. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் ஒண்ணு பரமசிவன் கையில கிடைக்க, அத அவர் சும்மா வச்சிட்டு இருக்க கூடாது. முருகனையும் விநாயகனையும் கூப்பிட்டு இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் சொல்ல. முருக மயில் எடுத்துட்டு விட்டான் ஜவாரி. ஆனா இந்த விநாயகருக்கான கொஞ்சம் விவரமான ஆளு. அம்மா அப்பா சுத்தினா உலகத்தை சுத்தினதான் அர்த்தம்னு சொல்லி பழத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி நீ வேலு கொலை பண்ணதா சொல்லிட்டு கொலையே பண்ணாம என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டேன். ஐயா எடுத்துக்கோ. அது ஒண்ணுமில்லையா, பரமசிவன் கொடுத்த ஞான பழத்துக்கே கொட்டை இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. நீ சுட்ட குண்டாமல பாஞ்சுதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணாமலே செத்துட்டுதா சொல்லிட்டு வேலு வந்துட்டா என் வம்சத்தை அழிச்சிட்டா. ஐயா ஐயா, எனக்கே ஆச்சரியமா இருக்கியா. நான் தாங்க அவனை 12 ரவுண்டு சுட்டேன். சுட்ட ஆனா மேல படல. உங்களால அந்த வேலையை பிடிக்கவும் முடியல. எது இதால சுட்டியா? ஐயா இந்த துப்பாக்கியாலதான் சுட்ட. ஐயா என்ன தப்பா நினைக்காதீங்க. வேலு ஒரு தனிப்பட்ட மனுஷனை வெட்டிட்டான். இதே ஒரு போலீஸ்காரன் வெட்டிருந்தா வச்சுங்க, காட்டி அழிச்சிருப்போம்ல. எங்க இன்னொரு தடவை சொல்லு. அது வந்துங்க ஐயா, வேலு ஒரு தனிப்பட்ட மனுஷனை வெட்டிட்டான். இதே ஒரு போலீஸ்காரன் வெட்டிருந்தா வச்சுங்க, அவன் இருக்கிற காட்டியே அழிச்சிருப்போம்ல. சரியா சொன்ன. ஐயா ஒரு கான்ஸ்டபிள் சாகிறத விட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் செத்தா? ஐயா தம்பி இத புடி. கை கொட்ட வச்சிருக்கியா? இருக்கு. கை ராக்கிய தொட. இவனை யார் சுட்டா தம்பி? ஐயா வேலுவை பிடிக்க போகும்போது இவருக்கும் வேலுக்கும் பயங்கர தகராறுங்க. திடீர்னு இவர் துப்பாக்கியை பிடுங்கி வேலு டுமில் டுமில் சுட்டானுங்க. அந்த இடத்துலயே இவர் செத்து போயிட்டாருங்க. இவர் ரெண்டு கண்ணால பாத்தங்க ஐயா. நல்ல காசு சொல்றீங்க தம்பி. உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்பாடு பண்றேன். நீ பேசாம எஸ் ஆயிட. ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாங்கய்யா. சொன்னதை போய் கரெக்டா சொல்லு. டேய் என்னங்க இந்த நாய தூக்கி நர் ரோட்ல போடு. இனிமே தாண்டா காக்கி சட்டையை கதற போகுது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் 3 பேரை வெட்டி கொலை பண்ணிருக்கான். அதுல உங்க மாதிரி போலீஸ் ஒருத்தன் அவனை பிடிக்க முடியல. தமிழ்நாடு போலீஸ் மரியாதை காப்பாத்துங்கயா. செல்லையா இங்க வாயா. ஐயா அது வந்து சும்மா நிறுத்தி. எனக்கு தெரியும் அவன் உங்க ஊர்க்காரன் ஜாதிக்காரன் சொந்தக்காரன் வேற. அதனால நீங்க பிடிக்க தயங்குறீங்கல்ல. ஐயா அவன் சாதாரண ஆள் இல்லையா. முழு கிடாய ஒத்தியில திங்காமியா. இப்படிதான் பிடிக்க போன இடத்துல 60 குண்டியில் அடிச்சான் பாருங்க. 600 செலவு. இன்னும் இந்த கைய தூக்க முடியலையா. அந்த மலையில மனுஷ வாழ்ற இடமா அது. ஒரே முள்காடு. நாங்க போனா எங்களுக்கு பாத வேற தெரிய மாட்டக்கு. இருந்த மலை ஜாதி மக்கள் வேற என்ன சப்போர்ட் ஐயா. அதையும் மீறி பிடிக்க போனா எங்க 60 குண்டு வீச வரான் ஐயா. என்ன சொன்ன? துப்பாக்கி பிடிக்கிறவனுக்கு இப்படி சொல்ல வெக்கமா இல்ல. சரியா அவன் இருக்கிற இடத்தை சொல்லி சொல்ல. பாக்கி நான் பாத்துக்கிறேன். பாபநாசம் மலைக்கு மேல உள்ள முண்டந்திர காட்டுக்குள்ள இருக்கான் ஐயா. Thank you.
இந்த வீட்டுக்குள்ள பாருங்க. ஐயா மோசமான ஆளு, இந்த கூட்டத்துக்கு தலைவன் இவன் தான், வேலை இருக்கிறத சொல்ல மாட்டான். நீதான் தலைவனா? அருவா வேலை எங்க ஒழிச்சு வச்சிருக்க சொல்லு. எவன்டா தலைவன்? குற்றவாளி ஒழிச்சு வைக்கிறான் தலைவன். ஒரு கொலகாரன ஒழிச்சு வைக்கிறீங்களா? நாயங்களா, கொலை செய்யறத விட கொலகாரனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம் பெரிய குற்றம். சத்தியமா எங்களுக்கு தெரியாது சாமி. தெரியாது 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 தெரியாது. பசங்களா, அவனை ஒழிச்சு வச்சுட்டு நாடா மாடுறீங்க? அவன் இருக்க இடத்த சொல்லல உங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கிறவன் நாய்களா? நீங்க ஆயிரம் வாட்டி கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிற வார்த்தை தான் வரும். என்ன சொன்ன சொல்லு? எஸ்பி சார், அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் தானே வேணும். முடிஞ்ச என்ன பிடிங்க, தப்பிச்சு போயிருங்க. எப்படி போங்க? நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த பக்கம் பாருங்க. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. ஏட்டியா ஏட்டியா, எஸ்பி சார் எங்க தெரியும் காணுங்க ஐயா. யோ என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா. யோ, ஒருவேளை நம்ம எஸ்பி வேலை புடிச்சிருப்பாரியா? எஸ்பி சார், என்ன பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட் எனக்கு எதிரி இல்ல. வீணா என்ன எதிரி ஆக்காதீங்க. எனக்கு ஒரே எதிரி, ஆளவந்தார். என் கண்ணு முன்னாலேயே மாமாவை துடிக்க துடிக்க சாவடிச்சு அவனை தீர்த்து கட்டுற வரைக்கும் உங்க கையில சிக்க மாட்டேன். தப்பு செய்யறவனை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கல, நீ யார அருவாள் எடுக்க? எங்க சார் இருக்கு உங்க சட்டம்? பணக்காரனுக்கும் அரசியல்வாதிக்கும் சரம் போடும். எங்களை மாதிரி நடத்துறவர்க்கதை தண்டிக்க துடிக்குது. என்ன கட்டி வச்சுட்டேங்கிற மமதையில பேசுறியா? செஞ்ச தப்ப ஒத்துவிட்டு மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்ல சுட்டு பொசிக்கிடுவேன். உங்க துப்பாக்கி தொட்ட பாயறதுக்குள்ள என்னோட அருவா பாயும் எஸ்பி சார். அத நான் விரும்பல. இப்ப கட்ட அவுத்து விட போறேன் இல்லையாடா. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிங்கிற முறையில இப்ப நான் உங்களை விடுறேன். நான் நினைச்சா இந்த நிமிஷமே உங்களை கொல்ல முடியும், ஆனா அத நான் விரும்பல. உங்க கௌரவத்தை காப்பாத்துறேன், திரும்பி போயிடுங்க. ஒரு தோட்டா கூட எடுக்கல என்ற தைரியத்தில் பேசுறேன். போங்க. ஐயா வேலை சுட்டுச்சா? இன்னைக்கு அந்த பைய தப்பிச்சுனா? வாங்க போலாம். என்ன மாமா நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா?
ஊருக்கே நீதிமான் நடந்த எங்க சித்தப்பு ரத்த வெள்ளத்துல குளிப்பாட்டினாங்களே, அவங்க செஞ்சது மட்டும் நியாயமா? இங்க பாத்தாயி, இப்ப அதை பத்தி பேச நமக்கு நேரம் இல்ல. நேத்து வேலு அவரை ஏமாத்தி ஓயிட்டான், அந்த கோபத்துல நின்றுட்டு இருக்காரு. இப்ப நீ அங்க வரதான் உனக்கு இல்லதம்மா. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? ஓடிட்டாரான், ஓடுறவங்க பின்னாடியே ஓடி போய் பிடிங்க, அதானே உங்க உத்தியோகம். என்ன வந்து கூப்பிடுறாங்க? யோ வளவளன்னு என்ன அவகூட பேச்சு, தூக்கி வண்டியில படியா. என்னதாயி நீ அந்த வேலு மாதிரியே அடம்பிடிக்க? எஸ்பி மோசமான ஆளு, வேலுவ பிடிக்க வேண்டி சும்மா மாட்டாரு. என்னைய பூச்சாண்டி காட்டுவீங்களா? காக்கு சட்டை போட்டா கடவுள் நினைப்போ. மருதாயி மேல கைய வைக்க எந்த துப்பு கட்ட பயலுக்கு தைரியம் இருக்கு? யோ இப்ப இவன் என்னதான் சொல்றா? என்னதான் சத்தம், என்ன ஏட்டு வந்து நிக்காரு? ஆம்பளை எங்கயோ காட்டுக்குள்ள இருக்கான், வீட்டுக்குள்ள இருக்கிற பட்டச்சிகள் எல்லாம் புடிச்சு போறதுக்கு போலீஸ் காவல் எல்லாம் வந்திருக்கா. எவன்டா இது போலீஸ்? கடவுளே, ஊருக்கே பாடுபட்டவன் குடும்பத்தை போலீஸ் கூட்டிக்கிட்டு போகுது, இத கேட்க யாரும் இல்லையா? யார நடுநோட்டில் நிக்கிறது? நீயா? இந்த வேலு இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்கா சித்தப்போ. அது வந்து வேலு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொம்பளைய போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருப்பீங்க? வேலு நம்ம மருதாய புடிச்சுனா உள்ள ஓப்பனா? அன்னைக்கு காட்டுக்களை போலீஸ்காரனை புடிச்சு அடிச்சு போட்டேன், காணாத வரைக்கும் எஸ்பி மரத்துல கட்டி வச்சு கேவலப்படுத்திட்டேன். அதுக்கு அவன் செய்தான், நான் என்ன செய்ய முடியும்? வேலு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு பொழுது விடுறதுக்குள்ள மருதாயை கொண்டு வந்து முன்னந்தூர காட்டுக்குள்ள விட்டுணும். விடல, எல்லாரும் வீணாய அருவாளுக்கு இறையாயிடுவீங்க. ஏய் முருகா, வா ஐயா. சுல்லாம்பாய் கடையில போய் நீ வயிறு சாப்பிட்டு அப்படியே எனக்கு அரை பிளேட் மட்டன் பிரியாணியும் சிகரெட் வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு பொழுது விடுறதுக்குள்ள மருதாயை கொண்டு வந்து முன்னந்தூர காட்டுக்குள்ள விட்டுணும். விடல, எல்லாரும் வீணாய அருவாளுக்கு இறையாயிடுவீங்க. சொந்தக்காரங்க முறையில இத கூட செய்யலாம். எப்படி? Thank you.
நான் வேலோட சித்தப்பா. வாங்க ஐயா. சாமி அதோ அந்த மலை மேல உட்காந்துருக்கு. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க மருதாயி? நம்மள தவிர ஊருக்குள்ள எல்லாருமே நல்லா இருக்காங்கத்தா. என்ன மருதாயி, நம்ம கல்யாணம் நடக்காம போச்சு இந்த வருத்தத்துல பேசுறியா? இல்லத்தா, நீ எனக்கு தானும் என்னைக்கு முடி வச்சோ அன்னில இருந்து மனசால உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம யாருக்கும் எந்த வித கெடுதலும் பண்ணல. ஆண்டவன் ஏன் தான் நம்மளை எப்படி சோதிக்கான்னு தெரியல மருதாயி. என்ன மருதாயி, தனக்கு தானே சிரிச்சுக்கிற? இந்த சிரிக்கு மனசுக்குள்ள எத்தனையோ கனவு தான் மருதாயி. கண்டதை நினைச்சு புத்தி பதறிக்க விட்டுறாத. நாளை காலைல ஓதிக்கிற சூரியன் மேல படுமான நினைக்க தெரியாத. ஐயோ என்ன தான் ஏ வேலை, எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? நீங்க கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை குட்டியோட சந்தோஷமா தான் இருப்பிய. நமக்கு விடியற பொழுது நல்ல பிள்ளாதான் விடியும். பேசாம படுத்துங்க. நீ ஒரு கிரிமினல் ராஸ்கல். உனக்கு இவ்வளவு இருந்தா உன்ன மாதிரி ஆயிரம் கிரிமினலை பார்த்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? அசஞ்சா சுட்டு பொசிக்கிடுவேன். ஏட்டு, தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் உன்ன மாதிரி தாயா இருக்கணும். நீ செஞ்ச விசுவாசமான வேலையை பாராட்டி ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏட்டு, நீ என்ன நாய்க்குல வாங்க மாட்டேன். நான் சாத்து சாத்து இவனை வேனுக்கு இழுத்துட்டோங்க. நல்லா இருக்கும் சொன்னா பாவி, இதுக்கு தானா சாப்பிட்ட கையீரன் காயறதுக்கு முன்ன இப்படி காட்டி கொடுத்துட்டா துரோகி? நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நாசமா போக. வேற தப்பா நினைக்காத, எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கு, நானும் வாழ்க்கையில உயரணும் இல்ல. இதை தவிர வேற வெளியே தெரியல வேலை. போலீஸ்கார மேல கைய வைப்பேன். இப்ப விட்டா பாக்கலாம். விட்டுறான்.
மருதாயின் ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கா. எல்லாம் விதி மருதாயி, அநேகமா நீ என்ன பாக்குறது கூட இதுதான் கடைசி தடவையா இருக்கும். இல்லதா, நீ வருவ, கண்டிப்பா நீ வருவ. உனக்கு ஒன்னும் ஆகாதா. நான் சாவ போறத பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ரெண்டே ரெண்டு விஷயம் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கு. நிலைமையில விட்டுட்டு போறது, அடுத்து அந்த ஆளவன் தான் அழிக்காம போறது. இல்லதா, இல்ல, ஆளவன் தான் உங்க கையில தான் சாக போறோம். அது நடக்கும். காலம் கடந்து போச்சு மருதாயி. மருதாயி, நான் ஒண்ணு சொன்ன கேப்பியா? மனுஷ வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் இதையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும். கொஞ்ச நாள்ல சாக போற எனக்காக உன் வாழ்க்கையை வீணாக்கிறாத. என்னதான் சொல்லுவிய நீ? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க மாட்டே. என்னதா? இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ, அச்சா, டைம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் உள்ள போங்க, போங்க எல்லாம் உள்ள. வேலே, உன் டைம் முடிஞ்சு போச்சு. ஆமா, டைம் ஆச்சு. ஆமா கத்துக்கொடுக்கல. மது மாது சூது இது மூணு இல்லாத ஒரே அயோக்கிய பக்தன் தான். இன்னொரு முன்னாடி அத்தா வருவான் சொல்லாத. இல்ல, அத்தா வரும். அத்தா வருவான் இல்ல, ஆனா நீ சாகணும். நீ செத்தினா அவங்க கர்ணமனை போட்டா உன்னை கொல்லி போறதுக்கு அனுப்புவாங்க. ஆனா அவனுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கணுமே. கழுத்துல தாலி கூட இல்லையம்மா. கோர்ட்ல கேப்பானே என்ன பண்ண போற? நீ சாமியை கூப்பிட்ட உடனே எங்க உனக்கு சாதகம் பண்ண போன்னு உடச்ச தேங்காய் வாரம் எடுத்துட்டு வந்துட்டு. பைத்தியக்காரி, ஊருக்குள்ள போய் அவனையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இரு. கற்பூரத்தை காலி பண்ணாத, தேங்காய் வேடுறா. என்னதான் ஆச்சரியமா இருக்கா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க சொன்னீங்கல்ல, அதை அமைச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இப்ப எனக்காக ஒண்ணு செய்வீங்களா?
பொண்டாட்டியா வாழணும், அவரோட பொண்டாட்டியாவே சாவணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதியா, முடியாதுன்னு சொல்லிடாதியா. ஒரு தூக்கு தண்டனை கைதி கிட்ட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறதுதான் எங்க பழக்கம். ஆனா ஒரு தூக்கு தண்டனை கைதி கிட்டயே ஒரு பொண்ணு தன்னோட கடைசி ஆசையை பூர்த்தி செஞ்சு வைங்கன்னு கேக்குறத ஏ சர்வீஸ் நான் பதாய பாக்குறேன். கட்டியா, இந்த பொண்ணோட கடைசி ஆசை நிறைவேத்தியா? என்ன யோசிக்கிற, இந்த பொண்ணு கொடுத்த கழுமனு அடிப்படையா வச்சு ஹை அபிஷியல்ஸ் கொடுத்து இந்த மேரேஜுக்கு பர்மிஷன் வாங்கறதுக்கு அப்புறம் தான் முடிவு எடுத்திருக்கேன். தாலி கட்டு.
அரசாங்கம் அடக்கம் பண்ணுன்னு பார்த்த கடைசியில ஆளை வந்தா இருந்தா கொல்லி போடணும்னு இருக்கு. டே, அவன் வந்தா நான் வாசல்லே வெட்டி புதைங்கட. போக. சரிங்க. Ah!
என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். டே, எனக்கு உன் தாப்பனார் வயசாச்சுரா, உன் தாப்பனார் தப்புன்னு மன்னிச்சு விட்டுற மாட்டியா? விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன், உன்னை அழிக்காம விடமாட்டேன். வேலை காலில் வந்து வெட்டுறது உண்மையான பேருக்கு அழகல்ல. வேலை ஒருத்தன் கொலையே செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவனை மன்னிக்கிறவன் தான் நான் மனுஷன். வயசு பத்தாதுடா, காலில் வந்து வந்து விட்டுட்டு போறாம ஞானப்பாய். தண்ணிலேயே தடம் கண்டுபிடிப்பா இந்த வேலு, அருவா வேலு. வாழ்ந்தவன் தாண்டா அதர்மத்தையே அறுவடை செய்ய துணிஞ்சதனாலே சட்டப்படி குற்றவாளியான வேலு, தர்மபடி நிரபராதியான. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சட்டத்துல இடம் இல்ல தம்பி. காடுமலை சொல்லும் அருவாவேலு, கதையுண்டு என்னாச்சு பாரு பாரு இவன், கதையுண்டு என்னாச்சு பாரு பாரு.